தொடர்ந்து மழை குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்த தருணத்தில் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் சாலைகளில் முழங்கால் அளவிற்கு வெள்ளநீரானது தேங்கியிருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயலானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் கனமழையை பொழிந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் போச்சம்பள்ளி பகுதியில் சாலைகளில் முழங்கால் அளவிற்கு வெள்ளநீரானது உட்புகுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது மக்களின் வீடுகளுக்குள்ளாகவும் வெள்ளநீர் இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். வீடுகளுக்குள் இருக்கும் வெள்ளநீரை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகளில் மக்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மூவேந்திரன். மூவேந்திரன், வணக்கம். கிருஷ்ணகிரியிலும் கனமழை பெய்திருக்கிறது. அங்கு மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலை அங்கு என்னவாக இருக்கிறது? வெள்ளநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? அரசு தரப்பில் செய்யப்பட்டிருக்கும் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்தான விரிவான விவரங்கள். நிச்சயமாக, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் கடந்த 3 நாட்களுக்கும் மேலாக பெய்த கனமழையால் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏரிகள், கிணறுகள் ஆகியவை நிரம்பி தண்ணீரானது தற்பொழுது வெளியாகி வந்த நிலையில் அந்த தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி தற்பொழுது போச்சம்பள்ளி சுற்றியுள்ள வானனூர், பழைய போச்சம்பள்ளி, எம்ஜிஆர் நகர், குள்ளனூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. இது குறித்து உடனடி நடவடிக்கை மேற்கொண்ட போச்சம்பள்ளி வட்டாட்சியர் சத்யா மற்றும் காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி ஆகியோர் தலைமையிலான அலுவலர்கள் ஈடுபட்டு பொதுமக்களை டிராக்டர் மூலமாக பத்திரமாக மீட்டு அருகில் அரசு பள்ளியிலும் சமுதாய கூடம் மற்றும் வணிக வளாக கட்டிடங்களும் பாதுகாப்பாக தங்க வைத்து அவருக்கு வேண்டிய உணவுகள் மற்றும் உடை ஆகியவர்கள் வழங்கி வருகின்றனர். மேலும் மருத்துவ தேவைகளுக்காக செல்லும் பொதுமக்களை டிராக்டர் மற்றும் ஜேசிபி மூலமாக சாலைகளை கடந்து அப்புறப்படுத்தும் பணியிலும் அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். தற்பொழுது தம் இடத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட திட்ட அலுவலர் பெரியசாமி மற்றும் அலுவலர்கள் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு வேண்டிய உணவு மற்றும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் வெள்ளநீரானது சூழ்ந்து காணப்படுகிறது. நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது அரசு இயந்திரம். இது தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மோவேந்திரன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.